கரெக்டா மூஞ்சி மூணு வச்சிட்டு இருக்க. இப்படி ஒரு சந்தேகப்படுற மூதேவி கட்டினதுக்கு நான் தான் தலையில முக்காட போட்டுக்கணும். நீ ஒண்ணு குழப்பிக்க வேண்டாம் விடு. அதான் போயிருக்காள வைத்தியர் கூப்பிட்டு வர்றாங்க. வரட்டும். அப்போ அதை அவளுக்கு புத்தி வருமல்ல. அன்னைக்கும் அப்படித்தான். என்னமோ ஊரடத்துல இல்லாத சொத்து என்றகிட்ட இருக்கிற மாதிரியும் அதை புடுங்கிறதுக்காக விசுவாசமா நீ அலையறானு வாய்க்கு சாப்பிட்டு பேசுனா. டேய் சிந்தராஜ், உன்ற சொத்து எனக்கு வேணும்டா. இதுல ஒரு கை நாட்டு போறோம்னா கட்ட வரலையே வெட்டி கொடுக்க மாட்டேன். என்னங்க உங்க ஆட்டை என்ன கொடுமை படுத்துதுன்னு சொல்லட்டும், நான் நம்பர். இல்ல உங்க ஆட்டை வேணும்னு என்ன வேலை வாங்குதுன்னு சொல்லட்டும், அதையும் நம்புறேன். இல்ல உங்க ஆட்டை என்ன தினம் போட்டு அடிக்குதுங்கன்னு சொல்லட்டும், அத கூட நம்புறேன். ஆனா வாய் வயிறுமா இருக்கு எனக்கு. உங்க ஆட்டை விஷம் வச்சிருச்சுன்னு சொன்னா எப்படி ஆட்டா? குழந்தை முதல் முதலா அம்மான்னு தான் கூப்பிடும். பின்னால பெருசாகி அப்புறம் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசாதா. ஆனா ஆத்தாங்கிற ஒரே வார்த்தையில தான் ஆத்தா நின்ன. வேற எதுவுமே பழகலையே ஆத்தா. எனக்கே ஆத்தா பேசாத்தா. ஏன் தலை குத்திட்டு இருக்கிற? பேசாத்தா பேசு. நான் சிறுசா இருக்கும்போது நீ ஒரு நாள் உன் கையை கீறி எனக்கு ரத்தம் போட்டு வச்சிய. நீ மறந்துட்டு என்னவோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காத்தா. இதோ நீ விஷம் வச்சதுக்கு அப்புறம் வர்ற ரத்தம் இதாத்தா. இது கூட ஆத்தா ஆத்தான்னு தான் சொல்லு. வேற எதுவும் சொல்லாதாத்தா. இது சத்தியம். நான் என்ற மனசுல ஒரு கோயில கட்டி அதுல நீதான் சாமின்னு இத்தனை நாளா கும்பிட்டு வந்துட்டேன். இனி அந்த நம்பிக்கையை மாட்டிக்க மாட்டேன். அதோடையே கடைசியா எனக்கு ஒரே ஒரு ஆசை ஆட்டா. நம்ம இதுல பொம்பளைகள்லாம் சுடுகாட்டு வரைக்கும் வரமாட்டாங்க. ஆனா எனக்காக நீ வா ஆட்டா. வந்து மகனேன்னு மனசார ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு கொல்லி வைக்கிற ஆத்தா. ஏன்னா 30 வருஷமா முட்டாத்தனமா வாழ்ந்தவனுக்கு காவலியாவது ஒரு நிம்மதி இருக்கு ஆத்தா. முடிஞ்ச அதை செய்ய ஆத்தா. மாமியார் கையில வெத்து பத்திரம் இருக்கு இல்லையா? அதுல ஓ ஆச்சத்திரம்
அதான் உன் கையெடுத்து சின்னதா கீழே போட்டு தச்சா. பாவீங்களா, இந்நேரைய புருஷன் உள்ள உசுருக்காக போராடிட்டு இருப்பாரு. அவரை போட்டு வச்சுக்கிட்டு இப்ப கூட காசு காசு நல்ல நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களா? குடுங்கடா, எத்தனை வேணாலும் எத்தனை கையை வேணாலும் போடுறேன். எனக்கு புருஷன் உசுரு தான் முக்கியம். அவரை கொண்டுடாதீங்க, அவரை கொண்டுடாதீங்க. ஒண்ணும் யோசிக்காத, வாமா. இந்த புடி போய் ரூம தரமா. உனக்கு என்ன பை? ஆமாண்டா, இத்தனை நாளா பணம் காசுங்கிற பைத்தியம் பிடிச்சிருந்தது. அது இன்னைக்கு தான் தெளிஞ்சது. கையெழுறா முடியாது. கொள்ளடிக்கிற கூட்டத்துக்கு கூட கும்பிடுறதுக்கு சாமின்னு ஒண்ணு இருக்குடா. ஆனா நாமெல்லாம் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டோம். அப்படி இருந்தும் கூட என் ஆத்தா பேர்ல வச்சிருக்க நம்பிக்கைய மாத்திக்க மாட்டேன்னு தற்கொலைக்கு துணிஞ்சு ஒருத்த உள்ள கிடக்குறானே. இந்த நிலைமையில கூட நாமெல்லாம் திருந்தலடா. இத்தனை நாளா நம்ம சின்னது சோறு இல்லடா. வேற என்னடி இதுவரையில ஆதியும் நீயே அந்தமும் நீயேன்னு எல்லாமா நீ இருந்துட்டு திடீர்னு எங்களை கால வரிவில்லையா? டாக்டர் எவ ரத்த உள்ளக்க இவ்வளவு சுவாசுனா இவ ரத்த உள்ள நீ என இழுச்சமாயினா? வாங்கடா பத்திரத்தை, கையெடுத்த வாங்கி சொத்தலம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம். ஏய், இப்ப நீயா மரியாதையா பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா? ராத்தல் யாரோட சொந்த என்ன இருக்கிற புள்ளி பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா? Thank you.
காசு. வைத்தியர் சொல்லிட்டாரு, ஆனா வெறும் கூடு மட்டும்தான் இப்ப போயிட்டு இருக்கா. என் உசுர எப்பவுமே உன்னத்தான் சுத்திக்கிட்டு இருக்கும். பெற்றவங்களுக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த வேண்டியது பிள்ளையோட பொறுப்பு. அதனாலதான் எல்லா சொத்தையும் உன்றுகிட்டு விட்டு போற. நீ சின்ன வயசுல என்ற படிப்பு கெடுத்திருந்தா கூட பாடுபடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதை வச்சு என்னால பொழைச்சுக்க முடியும். நீ நல்ல கிறிஸ்தவர்களைப் போல், முஸ்லிம்களைப் போல், இந்துக்களைப் போல் சின்னராசாவும் தீமை என்ற ஸ்தானத்தின் மீது வைத்த அசைக்க முடியாது.